Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு செட்டிநாடு வெண்டைக்காய் மொச்சை புளிமண்டி எப்படி செய்யலாம்னு பாப்போம். இதுல வந்து இந்த சின்ன வெங்காயம் முழுசா போடுறோம் பாருங்க, இதுதான் ஹைலைட். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு பாப்போம். இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மொச்சை புளிமண்டி தான் எப்படி வைக்கிறதுன்னு பாப்போம். இதுக்கு முக்கியமா தேவை மண்டி. மண்டிங்கிறது வந்து நம்ம அரிசி ஊற வைக்கிறோம் இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கிளஞ்சி ஊற்றிடணும் தண்ணியை. அப்புறம் அடுத்தடுத்து ஒரு ரெண்டு தடவை கிளஞ்சி அந்த தண்ணியை எடுத்துக்கணும். அதுதான் வந்து அரிசி மண்டி. இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். இது இட்லி அரிசி நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா, அன்னைக்கு வந்து எடுத்துக்கலாம், நிறையா இருக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் சாதத்துக்கு ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த அரிசியை கிளஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், இதுதான் வந்து மண்டி தண்ணி. இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த அரிசி எப்படி பண்ணோன்னா நல்லா திக்காக வரும், அதை அப்படியே எடுத்துக்கணும். இந்த வெண்டைக்காய் புளி மண்டிக்கு இந்த மண்டி தண்ணி ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மண்டி தண்ணி இல்லாதவங்க வந்து மாவு இருக்கு இல்லையா, பச்சரிசி மாவு, அதை கரைச்சி கூட நம்ம வந்து மண்டிக்கு ஊற்றலாம். ஆனால் அது இந்த அளவு டேஸ்டாக இருக்காது. பட் இல்லாதவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு தண்ணியாக கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் மண்டி கொடக்கொடான்னு இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு ஊற்றிக்கணும். இந்த மாதிரி திக்காக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இதுக்கு வெண்டைக்காய் ஒரு 12-13 வெண்டைக்காய் இந்த மாதிரி சாம்பாருக்கு மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 7 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடணும், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாக உரித்து வச்சுருக்கேன், முழுசாக தான் போடணும், அதுதான் இந்த மண்டிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் கருவேப்பிலை, மொச்சையை வந்து நைட் ஃபுல்லும் ஊற வச்சுட்டு குக்கரில் உப்பு போட்டு நல்லா வேக ஒரு சவுண்டு வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நைட்டே ஊற வச்சிடணும், அப்போ தான் நல்லா வேகும். இதில் வந்து உப்பு போட்டிருக்கேன், இந்த மொச்சைக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கட்டி பெருங்காயம், 1 கட்டி நுணுக்கி வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாயும் போடுறேன் கொஞ்சம் வாசத்துக்காக, 2 காஞ்ச மிளகாய். நிறைய பேர் இந்த கட்டி பெருங்காயம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து நான் எங்கள் ஊரில் வாங்கிட்டு வந்தேன். இங்கேயும் நிறைய நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்குது. மயிலாப்பூரில் வந்து டப்பாச்செட்டி கடையிலலாம் கிடைக்குது. இப்போ எண்ணெய் வந்து 3 டீஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த சிவப்பு மிளகாயும் கிள்ளிட்டு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் 7 சொன்னேன் இல்லையா, அது இந்த மாதிரி ஒடிச்சு வச்சுக்கணும், ஒடிச்சு போட்டுக்கணும். பல்லு, அப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். சிலர் வந்து வெண்டைக்காயை வதக்காமல் சேர்ப்பாங்க, எங்கள் அம்மா வதக்கி தான் சேர்ப்பாங்க. இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த மண்டிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து மொச்சையில் முதலே போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால இந்த வெண்டைக்காய் இதுக்கு மாத்திரம் பார்த்து உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மண்டி, அதை வந்து ஊற்றிடலாம். அப்புறம் புளி வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். இப்போ மொச்சை இந்த கப்புக்கு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, இந்த அளவு வெந்திருக்கணும். இதையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வேக விட்டுடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெண்டைக்காய் வேகணும். இதில் வந்து சிலர் தக்காளி கூட போடுவாங்க, வேணும்னா போட்டுக்கலாம்.
அப்படியே அடிப்ப குறைச்சி வெச்சு வேக வைக்கணும் நல்லா வெந்துருச்சு பாருங்க சூப்பரா வெந்துருச்சு நல்ல வெங்காயமும் வெந்துருச்சு வெண்டைக்காய் எல்லாமே வெந்துருச்சு பாருங்க சாஃப்ட்டா இருக்கு இப்போ அடுப்புல இந்த இறக்கிடலாம் கால் கிலோ வெண்டைக்காய்க்கு நீங்க கால் கப் மொச்சை போட்டுக்கலாம் ஏழு பச்சை மிளகாய் இங்க காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவு சரி காரம் பத்தலைனா நடுவுல வெந்துட்டு இருக்கறச்ச கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம் இல்ல பச்சை மிளகாய் கூட பிச்சு போட்டுக்கலாம் இப்போ செட்டிநாடு வெண்டைக்காய் மொச்சை புளிமண்டி ரெடி ஆயிருச்சு இது தயிர் சாதத்தோட சாப்பிட சூப்பரா இருக்கும் சும்மா சாதத்துல கூட நெய் ஊத்திட்டு இத போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம டிராவல் சமயத்துல நம்ம சாதம் தயிர் சாதத்தோட இத கொண்டு போனோம்னா கெட்டும் போகாது நல்லா எல்லா காயும் இருக்கிறதுனால நல்ல வெஜிடபிளாவும் இருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க வெண்டைக்காய் புளிமண்டி எப்படி வைக்கிறது செட்டிநாடு ஸ்டைல்னு எல்லாரும் செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க் யூ